Hi, hello guys, ellarkum vanakkam. Welcome and welcome back to HiiiUniverse YouTube channel. In the video, we will see a super number rating job. Already, we have a number rating job on the channel. So, we will see a pair of the gator king and sonanga. And we will see a pair join the king and sonanga. So, ellarkume vandu all the best. Payment vandu kedaikuma kedaikada appdin solla nariya perukku doubt irukum. 100% sure avangalukku payment kedaikum. So, in the video, we will see what we will see. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இந்த நம்பர் ரைட்டிங் ஜாபில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேமெண்ட் எடுத்தோடனே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து மார்னிங் எனக்கு பேமெண்ட் வந்து போட்டுட்டாங்க. ஸோ அதுக்காகத்தான் வந்து என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட லைவாக ஷேர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அண்ட் என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இந்த ஒரு ஜெனியூனான ஒர்க் வேணும் அப்படின்னா உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 100% உங்கள் எல்லாராலையும் வந்து பேமெண்ட் ஏர்ன் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காம நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இனிமேலாகிற பெல் சிம்மையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பர் ரைட்டிங் ஜாபில் இருக்கக்கூடிய பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி இன்ஃபோடெக். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்பர் ரைட்டிங் ஜாப்லேயே வந்து ரொம்ப ஜெனியூனாகவே வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட லொக்கேஷன் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் தான் இருக்குது, சோழிங்கநல்லூரில் இருக்குது. ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அவங்களோட வெப்சைட் நேமும் கொடுத்துருக்காங்க. தாராளமாக போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் அவங்க நேமும் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நிறைய பேர் வந்து கேட்கலாம், நான் நேரில் போயிட்டு விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்கலாம். தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம், எந்த விதமான உங்களுக்கு டவுட்டும் வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், நேராக போயிட்டு விசாரிச்சுட்டு பண்ண விருப்பப்படுறேன் அப்படிங்கிறவங்களும் அப்படியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா டைமும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பிளான் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பிளான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்வி இன்ஃபோடெக்கில் வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ நம்பர் ரைட்டிங் ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே வந்து 7 நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் தான் கொடுப்பாங்க. அந்த 7 நாளில் நீங்கள் 90 ஷீட் வந்து எழுதுகிற மாதிரி தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நான் ரைட் பண்ணும்போது தான் 90 ஷீட் தான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ 90 ஷீட் ரைட் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. அது என்ன ஆஃபர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் 90 ஷீட் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வெறும் 70 ஷீட் நீங்கள் எழுதினாலே போதும், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4900 ரூபா பேமெண்ட் கிடைக்கும். ஸோ நான் வந்து இதில் ரைட் பண்ணும்போது 90 ஷீட் வந்து எழுதணும். பட் ஆனால் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா 4500 தான் வந்து சேலரி கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து ஸ்பெஷல் ஆஃபர்னால தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா எப்போ வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அக்டோபர் 3 வரைக்கும், சரிங்களா? 28 செப்டம்பர் வந்து ஆரம்பிச்சிச்சு, இன்றைக்கி 30 செப்டம்பர் ஆகிடுச்சு, இன்னும் 3 வந்து அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 4 வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த 70 ஷீட் ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 7 உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, அந்த 7 நீங்கள் இந்த 70 ஷீட்டை எழுதி கொடுத்தா போதும். ஸோ நீங்கள் வந்து கேட்பீங்க 70 ஷீட்டுமே கம்பல்சரி எழுதணுமா, அப்படி எழுத முடியலைன்னா என்ன ஆகும்னு கேட்பீங்க. 70 ஷீட் கம்பல்சரி எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, உங்களால் எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோ நீங்கள் எழுதலாம். அந்த ஷீட்ஸில் நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த ஷீட்டுக்கான பேமெண்ட்டு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 70 ஷீட்டில் நீங்கள் ஒரு 50 எழுதிருக்கீங்க, அந்த 50 ஷீட்டுமே எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரி எழுதிருக்கீங்க அப்படின்னா 50 ஷீட் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னா ஒரு ஷீட்டுக்கான பேமெண்ட்டு 30 ரூபா, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட்டு கொடுத்துருவாங்க. சப்போஸ் 60 எழுதிருக்கீங்க அப்படின்னாலும் கிடச்சிரும். ஸோ இவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணவுடனே உங்களுக்கு இவங்க கொரியர் சென்ட் பண்ணிடுவாங்க. வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆனவுடனே தான் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எப்போ நீங்கள் திருப்பியும் அவங்களுக்கு கொரியர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. நீங்கள் உடனே எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து 70 பேப்பரில் 50 பேப்பர் தான் எழுதிருக்கீங்க அப்படின்னா இந்த எழுதாமல் இருக்கும் இல்லையா எக்ஸ்ட்ரா 20 பேப்பர்ஸ், அதையுமே சேர்த்து வச்சு தான் நீங்கள் கொரியர் பண்ணிக்கணும், சரிங்களா? அதை நீங்கள் வீட்டிலலாம் வச்சுக்கக்கூடாது. ஸோ அது மொத்தமாக சேர்த்து நீங்கள் பண்ணிவிடுங்க. எவ்வளோ நீங்கள் எழுதிருக்கீங்க, எப்படி கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படிங்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு எவ்வளோ உங்களுக்கு பேமெண்ட்டு வந்து வரணுமோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு இவங்க போட்டு விட்டுருவாங்க. இந்த ஜாபில் கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, 2 ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம், இல்லை 4 ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். 2 உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும்னா நீங்கள் 2000 ரூபா பே பண்ணணும். ஒரு ப்ராஜெக்டோடைய வேலிடிட்டி வந்து 7 நாள். ஸோ நீங்கள் 2 ரெண்டு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4900 ரூபா அப்படின்னா 2 அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 10000 ரூபா கிட்ட வந்துடும், ஓகேங்களா? 4 ப்ராஜெக்ட் அப்படின்னா 3000 ரூபா பே பண்ணணும், 4 ப்ராஜெக்ட் வரும். ஸோ ஓகேங்களா, 4900 ரூபா 4 தடவை போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு
நீங்கள் இந்த 70 ஷீட்டுமே ஃபுல்லாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதியிருந்தால் தான் இந்த பேமெண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கீங்க இல்லை கம்மியான பேப்பர் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கரெக்டாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஷீட் வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்பர் ரைட்டிங்காக ஷீட்டை அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ப்ளூ பால் பாயிண்ட் பென் மட்டும் யூஸ் பண்ணி தான் எழுதணும், வேறு எந்த பெண்ணையும் யூஸ் பண்ணக்கூடாது. தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து ஒயிட்னர் வச்சு அழிக்கிறது இதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரினா நீங்கள் தப்பு இல்லாமல் எழுதணும். ஒவ்வொரு லெட்டர் மொத்தமே உங்களுக்கு 4 லெட்டர் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லெட்டர் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருவாங்க, கடைசி லெட்டரும் பிரிண்ட் பண்ணியே இருக்கும், சரிங்களா? அந்த ரோலை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நம்பர்ஸை அப்படியே நீங்கள் 1 by 1 தான் நீங்கள் வந்து எழுதிக்கிட்டே வரணும், சரிங்களா? ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு லெட்டர் கூட ஒட்டாமல் இருக்கணும், ப்ளஸ் அந்த பாக்ஸ்லேயும் வந்து ஒட்டாமல் எழுதியிருக்கணும். ஒரு எழுத்துக்கு மேலே இன்னொரு எழுத்து வந்து எழுதக்கூடாது, அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, ஒயிட்னர் யூஸ் பண்ணக்கூடாது, ஜெல் பென்னு, இங்கு பென்னு, விதவிதமான கலர் பென்னு, ஏதாவது தெரியாமல் உங்களோட ஷீட்டில் வந்து தண்ணியோ இல்லை ஆயிலோ இந்த மாதிரி பட்டிருக்கக்கூடாது, ரொம்ப கசங்கி டேமேஜ் ஆகிலாம் இருக்கக்கூடாது, எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் பார்த்து அனுப்ப பாருங்கள். ஸோ 70 ஷீட் இதே மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி 4900 உங்களுக்கு பேமெண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனியூனான ஜாப்னே சொல்லலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறையவே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பேமெண்ட் எதுவுமே கிடச்சதில்ல. ஸோ ரொம்ப சிம்பிளாக ரிஜெக்ட் அப்படிங்கிற ஒரே ஆப்ஷனில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நானுமே இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டவுட்டோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் சரி, எழுதுனதுக்கு பேமெண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணேன். ஸோ ரியலி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதி முடிச்சுட்டேன், 7 days எழுதி முடிச்சுட்டேன். ஸோ பேமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டாங்க. அந்த பேமெண்ட் ப்ரொஃபைம் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன், ஓகேங்களா? ஓவரால் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 100% ஜெனியூன்னே சொல்லலாம். தாராளமாக நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்குது அதையும் நான் சொல்லிட்டேன். டேரெக்டாக போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க அதையும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது உங்கள் விருப்பம் தான். இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க, அதுலேயுமே உங்களுக்கு ட்ரஸ்டடாக தான் இவங்க வந்து இருப்பாங்க, ஓகேங்களா? எந்த டைமிங்கில் எந்த டைமிங்கில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் நீங்கள் டவுட் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். எல்லாத்துக்குமான கிளியரான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து இவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் எந்த விதமான டவுட்டும் இருக்கணும், லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏஜ் லிமிட் மினிமம் 18 இருக்கணும். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு நான் காண்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பேமெண்ட் ப்ரூஃப், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு எம்ப்ளாயோட ரிவ்யூஸ், அதாவது எம்ப்ளாயின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களும் இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூவையும் நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகே காய்ஸ்? ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப். 4500 நான் வந்து பேமெண்ட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் பேமெண்ட் கிடச்சிருக்கு, 30th September 2023. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற இடத்துல பாருங்கள், சாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நேமுக்கு தான் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரம்ல பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸ் காட்டும்போது பார்த்தீங்கன்னா அதில் நேம் இருக்கும் இல்லையா, அதே நேம் தான் இதுலேயும் இருக்கும். ஸோ பேமெண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து போட்டுட்டாங்க, கண்டிப்பாக நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதர் பேமெண்ட் ப்ரூஃபையும் அப்படியே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பேமெண்ட் எடுத்திருக்காங்க, அதிலெல்லாம் வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது, ஓகேங்களா? கம்மியாக எழுதினவங்க அதுக்கேற்ற மாதிரியான பேமெண்ட் எடுத்திருக்காங்க, கரெக்டாக எழுதினவங்க எவ்வளோ பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட் அப்படியே எடுத்திருக்காங்க. அது எல்லாமே அவங்க எழுதுறத பொறுத்து தான், சரிங்களா? ஃபஸ்ட் வீக்கான பேமெண்ட்டு, செகண்ட் வீக்கான பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி நிறையவே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டோட ரிவ்யூ ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ரிவ்யூவை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நான் வந்து இந்த ரைட்டிங் ஜாப் எம்எஸ்விலேருந்து ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் கரெக்டாக கண்டினியூஸாக எழுதிக்கிட்டு இருக்கேன், அதில் கரெக்டாக எனக்கு மிஸ்டேக்ஸ் காட்டுறாங்க, அதில் கரெக்டான பேமெண்ட்டும் நான் வாங்கிட்டு இருக்கேங்க. நான் உளுந்தூர்பேட்டையிலேருந்து விக்னேஸ்வரி பேசுகிறேங்க. ஸோ பார்த்துருப்பீங்க பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் ப்ளஸ் ரிவ்யூ எல்லாத்தையுமே, தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களாலேயும் பேமெண்ட் வந்து ஈஸியாக எடுக்க முடியும், அண்ட் ரொம்ப ஜெனியூனாக ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ ஆஃபரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். பாய்.